நம்ம வீடியோ போட்டோம் உங்களுக்கு மெசேஜ் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா பண்ணுங்க பேஸ்புல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் ஃபர்ஸ்ட் போது கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோ வேலூரில் பீடி தொழிலாளி கொலை வழக்கில் அவருடன் கள்ளக்காதலில் ஈடுபட்டிருந்த பெண்ணின் மகன்தான் கொலை செய்துள்ளதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் சத்வாச்சாரி வாவசி நகர் மலையடிவார பகுதியில் வசித்து வந்த பீடி தொழிலாளி தான் ரகு இரண்டு தினங்களுக்கு முன்னர் கொல்லப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில்தான் ரகுவுக்கு ஏற்கனவே திருமணமான சங்கீதா என்ற பெண்ணுடன் முறையற்ற உறவு இருந்ததும் இதை விரும்பாத சங்கீதாவின் பத்தொன்போது வயது மகன்தான் ரகுவை கொலை செய்ததும் தெரியவந்தது சங்கீதாவின் முறையற்ற நடவடிக்கையால் மனமுடைந்த அவரது கணவர் பாபு ஏற்கனவே பிரிந்து சென்று விட்டார் இதையடுத்து மகனுடன் வசித்து வந்த சங்கீதா ரகுவுடனான உறவை அதிகரித்துக் கொண்டார் தண்ணீர் கேன் போடும் வேலை செய்து வந்த மகனுக்கு தாயின் நடவடிக்கை எரிச்சலை செய்தது அக்கம் பக்கத்தினர் சங்கீதாவை பற்றி காதுபட பேசும்போது நொந்து போனார் அவரது மகன் இதனால் ரகுவை வீட்டிற்கு வரவேண்டாம் என்றும் கண்டித்துள்ளார் ஆனால் அதை அவர் கேட்கவில்லை என் அம்மாவுடன் இனிமேல் நீ பேசக்கூடாது என தகராறிலும் ஈடுபட்டுள்ளார் சங்கீதாவின் மகன் இவை அனைத்தும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து சங்கீதாவின் மகன் விஜய் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் போலீசாரின் விஜய் கூறும்போது என்னுடைய குடும்பம் சீரழித்ததற்கு ரகுதான் காரணம் என்றும் அதனால்தான் அவரை கொன்றதாகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார்